அனைவருக்கும் வணக்கம். சந்தனம் மீடியா மினிஸ்ட்ரீஸ் வழியாக உங்கள் அனைவரையும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா சமயத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து பிறப்பு காலம் என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சி மிக்க ஒரு காலம். ஏனென்றால் அனைவருக்கும் மீட்பு என்ற திட்டத்தில் கடவுள் எல்லாரையும் மீட்க ஆசைப்பட்டார். எனவே தன்னுடைய ஒரே மைந்தனை மனித உருவில் இந்த உலகிற்கு அனுப்பினார். கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு இந்த இயேசு குழந்தை. இந்த மாபெரும் கொடையை அன்பளிப்பை கடவுள் இந்த உலகிற்கு கொடுத்தார் என்பதுதான் இந்த விழாவினுடைய மகிழ்ச்சியான அம்சம். ஒரு அன்பளிப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம் என்றால் உடனடியாக அதை எடுத்து சென்று எல்லாருக்கும் அதை காண்பிப்பார்கள். இது எங்கள் அப்பா கொடுத்தது, அல்லது எங்கள் அங்கிள் கொடுத்தாங்க, எங்கள் தாத்தா கொடுத்தாங்க என்று அதை மற்றவர்களுக்கு கொடுத்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள். இதுதான் மகிழ்ச்சியின் அடிப்படை தத்துவம், நற்செய்தியின் அடிப்படை தத்துவமும் அதுதான். நான் பெற்ற மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த நற்செய்தியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இந்த கடவுள் கொடுத்த இந்த பரிசை நாம் அனைவரும் பெற்று மகிழவும், வாழ்நாள் முழுவதும் அந்த பரிசோடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அதனால்தான் இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்மோடு என்று சொல்கிறார். இயேசு கூட தன்னுடைய போதனையில் என்ன சொல்கிறார், கடவுள் மனிதர் மீது வைத்த அன்பை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு தந்தை தன்னுடைய மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானா, இதுதான் உலக இயற்கை. அந்த நிலையில் ஒரு சாதாரண உலக தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய விரும்பும் பொழுது, வானக தந்தை தன்னுடைய மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய தயாராக இருக்கிறார், செய்ய மாட்டாரா என்ற ஒரு கேள்வியோடு தான் அவர் தன்னுடைய போதனையை கொடுக்கிறார். இவ்வாறு கடவுளுடைய அன்பு நமக்கு தொடர்ந்து இயேசு வழியாக கிடைக்கிறது. அந்த நம்பிக்கையை கொடுப்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் ஒரு வெளி அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு செய்தி, கடவுளுடைய இரக்கம். கடவுள் இரக்கமும் கனிவும் கொண்டவர் என்பதை நாம் அறிகின்றோம். அவருடைய இரக்கத்தின் மொத்த வடிவத்தை இயேசுனுடைய உருவிலே நாம் பார்க்கிறோம். அந்த இரக்கத்தின் அடையாளம், இயேசு பிறந்த பொழுது அந்த பிறப்பு செய்தி முதலில் யாருக்கு சொல்லப்படுகிறது, அங்கே உள்ள இடையர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஊருக்கு வெளியே சாமக்காவல் காத்து கொண்டிருந்த ஆட்டுக்கிடாக்களை வயல்வெளியிலே விட்டு அவர்கள் கூடாரம் அடித்து தங்கியிருப்பார்கள். வயல்வெளியில் ஆடு மாடுகளுக்கு காவல் காத்திருந்த அந்த இடையர்களை வானத்துதர் சந்தித்து மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். எனவே விளிம்பு நிலையில் இருக்கின்ற, யாராலும் கண்டுகொள்ளப்பட முடியாத நிலையில் இருக்கின்ற அந்த இடையர்களுக்குத்தான் முதலில் அந்த செய்தி வழங்கப்படுகிறது. அதைத்தான் இயேசுனுடைய பணி வாழ்விலும், அவர் ஏழைகள் மட்டில் வறுமையிலிருந்த மக்கள் மத்தியில் அவர் பணியாற்றினார், அவர்களுடைய பிணிகளை போக்கினார், அவர்கள் மீது பரிவு கொண்டு பசியாக இருந்தபொழுது அவர்களுக்கு உணவு கொடுத்தார், உடல் உள்ள நோய்களிலிருந்து அவர்களை குணப்படுத்தினார். இது இயேசுனுடைய பணியிலே நாம் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு அம்சமாக அமைகிறது. மேலும் இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்விலே ஒரு மாபெரும் உறவு பரிமாற்றம். அந்த உறவு பரிமாற்றம் என்பது கடவுள் மனிதராக பிறக்கின்றார், இறைத்தன்மையில் விளங்கிய அவர் மனிதத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறார், இந்த மனிதத்தை மாண்புற செய்கிறார். கடவுள் மனிதனானார், மனிதனை புனிதமாக்க என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு கடவுளுடைய அந்த இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் ஒன்றிணைந்த ஒரு நிகழ்வு தான் கிறிஸ்து பிறப்பு. அந்த நிகழ்வு
எனவே கிறிஸ்து எவ்வாறு தன் நம்முடைய மனித இயல்பை எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் இறைத்தன்மையை பகிர்ந்து கொண்டாரோ அடிப்படையில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது ஒரு பகிர்தலின் விழா. எனவே இந்த விழாவில் நம்முடைய சொல்லும் செயலும் இந்த பகிர்தலை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். அதற்கு தான் கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு அழைப்பு தருகிறது. எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் அவர் கொண்டு வந்த அன்பும் மகிழ்ச்சியும் நம் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று உங்களை உளமார வாழ்த்துகிறேன். வருகின்ற புதிய ஆண்டு நமக்கு இறையருள் மிக்க உடல் உள்ள நலன் தருகின்ற ஒரு ஆண்டாக நமக்கு அமைய வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நோய் தொற்றின் அபாயத்திலே சிக்கி தவிக்கின்ற இந்த உலகம் விரைவாக விடுபட்டு கிறிஸ்துவினுடைய பிறப்பு கொண்டு வந்த அந்த சமாதானம் உண்மையான மகிழ்ச்சி எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் மக்கள் அனைவரும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்றும் உங்களை வாழ்த்துகிறேன். புதிய ஆண்டு நமக்கு வளமிக்க ஒரு ஆண்டாக இருக்கவும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ.